ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோஜித் க்ரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கால் கிலோ அரிசியில் எப்படி மட்டன் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் புல்லட் ரைஸ் அப்படிங்கிற அரிசியில் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு பட்டை 2 கிராம்பு போட்டுக்கோங்க. ஏலக்காய் வந்து 3 போட்டுக்கோங்க. நான் 6 போட்டிருக்கேன், எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா ஆயிலே வதக்குங்க. இது வந்து ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ இந்த அளவுக்கு ஆகும்போது 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணல, இது வந்து குழந்தைக்காக செய்கிறேன் அப்படிங்கிறனால ஆட் பண்ணலை. நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 10 இலைகள் மாதிரி புதினா தழை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடிப்பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 தக்காளி இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல பாக்கில், இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். இது கூடவே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதனால் கட்டியாக இருக்குது. இதுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து 1/4 கிலோ மட்டன் இதை வந்து தண்ணி உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு வந்து மீடியம் இதில் வச்சுக்கோங்க. இப்போ நான் 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், அதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இதில் ஊற்றிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ அந்த தண்ணி வந்து நல்லாவே கொதிக்கட்டும். அரிசி வந்து நான் 1/4 மணி நேரம் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், இந்த அளவு கொதிக்குது. இந்த அரிசியை வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே எடுத்து போடாமல் ஒரு ஜல்லடை மாதிரி இருக்குது, அதில் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டிங்க அப்படின்னா சாப்பாடு வந்து குழையாது. வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள், மேலாப்பில் மிக்ஸ் பண்ணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நல்லாவே கொதிக்குது. இங்கே பாருங்கள், சாப்பாடுக்கு தண்ணிக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். எப்படி தம் போடுறதுன்னா, மேலே ஒரு வாழை இலை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வாழை இலை வச்சுட்டு ஒரு இட்லி சட்டியை மூடி வச்சு மூடிடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு தோசைக்கல் அடுப்பில் வந்து நல்லா சூடுபடுத்துங்க. சூடுபடுத்திட்டு இந்த இட்லி சட்டை எடுத்து அந்த தோசைக்கல்லில் வச்சிடலாம். தோசைக்கல்லில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை வந்து சிம் பண்ணிடுங்க. 10 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா சூப்பரான உதிரி உதிரியாக இந்த மாதிரி பிரியாணி ரெடி ஆகிடும். அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கோஜித் க்ரியேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.